கருமானின்ுரியதிலே உடையாவீங்கி கனிகழல்கள் கலந்தொழிப்ப அனல் கையேந்தி வருமானத்திரள் தோள்கள் மட்டித்தாட வளர்மதியும் சடைங்கணிந்து மானோர் நோக்கி அருமான வான் முகத்தால் அமர்ந்து காண அமரர்கணம் முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொழின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கினிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது இன்பகரமான பொழுதாக அனைவருக்கும் அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து வேண்டி வாழ்த்தி முதலிலே எனது அன்பினையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். ஆங்கிலத்துக்கு 2021ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி என நாம் பார்ப்போமானால் ஷஷ்டி திதியானது 12:33 வரை காணப்படுகின்றது பகல். அதுபோலவே பூச நட்சத்திரமானது பகல் 2:55 வரை காணப்படுகின்றது. இன்றைய சுபநேரமானது 10:32 தொடக்கம், 12:06 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 3:15 தொடக்கம், 4:49 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 9:00 தொடக்கம், 10:32 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்வதுடன் தொடர்ந்து உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய அன்பும் உதவியும் கிடைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொருள் வரவு மிக்க தினமாக அல்லது தனவரவு அதிகரித்த தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபகரமான அனைத்து முயற்சிகளும் கைகூடுகின்ற ஒரு மங்களகரமான தினமாக நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற அல்லது சுப செய்திகளை கேட்கின்ற ஒரு தினமாக இன்று காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே சிறு கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தை நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் நகர்த்துவது உங்களுக்கு சாதகமானதாக காணப்படும். இன்றைய தினத்தை நீங்கள் சாதகமாக்க வேண்டுமென்றால் ஆன்மீக சிந்தனையுடன் அதிகமாக ஈடுபடுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உற்சாகம் மிகுந்த புத்துணர்ச்சி அதிகரித்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் இன்றைய தினத்திலே உங்களுக்கு சாதகமானதாகவே மாற்றம் பெறுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் மிக்க ஒரு தினமாக காணப்படுகின்றது. எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து அதே நேரத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். அந்த செயலின் காரணமாக உங்களுக்கு வெற்றி என்பது இலகுவில் கிடைத்துவிடக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி.
துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்களும் உங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நிதானமாக ஆறுதலாக சிந்தித்து செயற்படுவது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். நீங்கள் ஆரம்பிக்கின்ற விடயங்களிலே சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய அல்லது தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்தது. தொடர்ந்து விற்றிய ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் புகழும் வெற்றிகரம் மிக்க அல்லது அதிகரித்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு மிகுந்த புகழ் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் பதிவு செய்யப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கும் மனதிலே மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் மிக்க ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு புத்துணர்ச்சி அதிகம் ஏற்படுகின்ற தினமாகவும் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தினமாகவும் காணப்படுகின்றது. இந்த தன்னம்பிக்கையின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே அல்லது ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் வெற்றிகரமானதாகவே அமையும். தொடர்ந்து கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை என்பது அவசியமான ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். அதுதான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில விடயங்களிலே சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக நிதானமாக நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். அத்துடன் இறை பிரார்த்தனையுடனும் ஈடுபட வேண்டும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். அதுபோலவே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய வகையிலே ஓர் சிறு சிந்தனையை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றியை தொட வேண்டும் என சிந்தித்து செயற்படுவீர்கள். அவ்வாறான நிலையிலே வெற்றியை தேடி நீங்கள் செல்லும்போது உங்களை சார்ந்தவர்களோ அல்ல ஏனையவர்களோ இது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அந்த புள்ளியை எட்டிவிட்டால், வெற்றி அடைந்துவிட்டால் விடாமுயற்சி என்று சொல்வார்கள். ஆகவே நீங்கள் சிந்திக்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் மற்றவர்களுடைய பேச்சிற்கு முழுமையான ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் இவ்வாறு உங்களுக்கு அந்த விடாமுயற்சி என்பது எவ்வளவு தேவையோ அதுபோலவே இன்னொரு வகையிலே உங்களை நீங்களே செதுக்கி கொள்ள வேண்டும். அது செதுக்குவது எவ்வாறு என்று பார்ப்போமானால், நீங்கள் சில செயல்களிலே ஈடுபடுகின்ற சூழ்நிலையிலே சில பல அவமானங்கள் அதுபோல் சில அல்லது பல துரோகத்தனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள். இவ்வாறு நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு விடயமும் அவமானங்கள் துரோகங்கள் இவ்வாறான அனைத்து விடயங்களுமே உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தொடுவதற்கான அல்லது அந்த வெற்றி புள்ளியை நீங்கள் நாடி செல்வதற்கான ஏறி செல்வதற்கான படிக்கட்டுக்களாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இவை உங்களுக்கு படிக்கட்டுகள் தான். ஆகவே இவை அனைத்துமே உங்களை செதுக்குகின்ற ஒளிகளாக கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்கு முயற்சி எவ்வளவு அவசியமோ, விடாமுயற்சி எவ்வளவு அவசியமோ, சிந்திக்கின்ற தன்மை எவ்வளவு அவசியமோ, அதுபோலவே இவ்வாறான விடயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதனை வெற்றி படிக்கட்டுகளாக எண்ணி உங்களுடைய வெற்றி புள்ளியை நாடி நீங்கள் உயர்ந்து செல்ல வேண்டிய பக்குவம், இவற்றுக்கு அனைத்துக்குமே உங்களுடைய மனமும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே சிந்தித்து நீங்கள் செயற்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும்.
என்பதனை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான, சுபீட்சகரமான, மங்களகரமான தினமாக அமைய வேண்டும். நீங்கள் வாழ்க்கையிலே நினைத்திருக்கின்ற அனைத்து விடயங்களும் இன்று சாத்தியப்பாடானதாக அமைய வேண்டுமென மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்புடன் விடைபெறுகின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.